மந்திரத்தின் மகிமையை பற்றி அரங்க மகா தேசிகர் அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். அடுத்து வள்ளுவ திருமூலத்தேவன் 4வது பாடல், 30 பாடல் உபதேசம். மூலன் உரை செய்த 3000 தமிழ், மூலன் உரை செய்த 300 மந்திரம், மூலன் உரை செய்த 30 உபதேசம், 30 பாடல் அடங்கியது திருமந்திரம். இதில் 3 பாடலுக்கு என்னுடைய அறிவுக்கு ஏற்ற மாதிரி சொல்லியிருக்கிறேன். இப்போ 4வது பாடல், வெய்யின் இளங்கணல் போல இம்மெய்யனும் கோயில் இருந்து குடிகொண்ட குணந்தி தாயினும் மும்மலா மாற்றி தயாவென்னும் தோயமாதாயலும் சூரியனாமன். பெரிய விஷயங்கள், பெரிய கருத்துக்கள். என்ன செய்யும் வெய்யின்னாக்கா மூங்கில், அது வெயில் காலத்தில் என்ன செய்யும், அது மாசி பங்குனி சித்திரை காலத்தில் முது மூங்கி புதார் 500 மரம் 600 மரம் அப்படி கொத்து கொத்தாக இருக்கும், புத்து கொத்து கொத்தாக இருக்கும், 500 மரம் ஒன்றாக இருக்கும், உள்ளுக்கு வெப்பம் மிகுதியாக இருக்கும், காற்றோட்டம் இப்போ இருக்காது. அந்த காற்று மூங்கி உராயிற காரணத்தினால் அந்த மூங்கி பிடித்து கொள்ளும், மூங்கி பிடித்து கொண்டால் அந்த பூரமே அழிந்து விடும், அந்த பகுதி பூராவும் அழிந்து விடும். ஆசான் சொல்கிறார், நீ எந்த அளவுக்கு மனிதாயமானத்தை நடந்து கொள்கிறாயோ, எந்த அளவுக்கு உருகி தியானம் செய்கிறாயோ, எந்த அளவுக்கு நீ புண்ணியம் செய்கிறாயோ, அந்த அளவுக்கு உனக்கு பக்தி வரும், அந்த அளவுக்கு அறிவு வரும், அந்த அளவுக்கு உருக்கம் வரும். இதயத்தில் உருக்கம் வந்தால், இதயத்தில் தனிவு வந்தால் ஆசான் மனமிறங்குவான். ஆசான் எப்படி அந்த மூங்கி புதாரில், மூங்கி கொத்தில் புதாரில் தீ பிடித்தால் அந்த மூங்கி எல்லாம் அழிந்து போகும், அக்கம் பக்கம் அழிவது போல நீ செய்த பாவங்கள் அது காமதேகமாக இருக்கு, பொல்லாத குணக்கேடாக இருக்கு, அதை நான் அருள் செய்கிறேன். உருகி தியானிப்பதனால் உன் உணர்வோடு உணர்ச்சியோடு நாடி நிறுவனம் சார்ந்து விடுகிறேன். ஆக அது எப்படி மூங்கி போதார் எரியுதோ அது மாதிரி உன்னோடு இருந்து மூலாதாரத்தில் கனல் எழுப்பி அந்த கனல் கொண்டு உன்னை தொடர்ந்து வந்து வஞ்சித்து தள்ளவா. லட்சோபலட்ச ஜென்மங்கள் உன்னை வஞ்சித்து தள்ளவா இந்த உடம்பு. அந்த உடம்பை மூலக்கனல் கொண்டு நச்சு தேகத்தை, அந்த விஷ தேகத்தை நீக்கி உன்னை நான் மனிதனாக்குவேன், உன்னை உயர்த்துவேன், உன்னை என்னை போல் ஆக்குவேன். என்னையா நான் அப்படி ஒரு புண்ணியம் செய்திருக்கிறேன், புண்ணியம் செய்திருக்கிறாயப்பா, உனக்கே அறியாமல் பஞ்ச பராரிகள் ஏழையில் இயக்கம் அன்னதானம் செய்திருக்காய், பல ஜென்மங்களில் அன்னதானம் செய்ததால் பல ஆன்மாக்கள் உன்னை மனமாற வாழ்த்தியிருக்கு. அந்த வாழ்த்துதல் மனமாற உன்னை வாழ்த்தியதால் அது உனக்கு துணையாக இருக்கு. சரி, புண்ணிய பலம் இருப்பதனால் உருகி தியானம் செய்கிறாய், புண்ணியமும் இருக்கு, இரண்டும் சேர்ந்து இருப்பதால் உன்னை நான் சாருகிறேன். உன்னை சார்ந்து உன்னை தொடர்ந்து வருகின்ற வஞ்சிக்கக்கூடிய தேகத்தை. ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.